அத்தியாயம் அல் இன்பிதார் மக்காவில் அருளப்பட்டது வசனங்கள் பத்தொன்பது அளவிலா கருணையும் இணையிலா கிருவையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் வானம் வெடித்துவிடும்போது போது மேலும் தாரகைகள் உதிர்ந்து விடும்போது மேலும் கடல்கள் பிளக்கப்படும் போது மேலும் ஸ்தலங்கள் திறந்துவிடப்படும் போது ஒவ்வொரு மனிதனும் தான் முன்பும் பின்பும் செய்த செயல்கள் அனைத்தையும் அப்போது நன்கு அறிந்து கொள்வான் மனிதனே அருட்குடையாளனாகிய உன் இறைவனை குறித்து உன்னை ஏமாற்றத்தில் வீழ்த்தியது எது அவனே உன்னை படைத்தான் உன்னை குறைகள் எதுவுமின்றி செம்மைப்படுத்தினான் உனக்கு பொருத்தமான உறுப்புகளை அளித்தான் மேலும் தான் நாடிய உருவத்தில் உன்னை ஒருங்கிணைத்து உண்டாக்கினான் ஒருபோதும் அவ்வாறில்லை மாறாக உண்மை யாதனில் கூலி கொடுக்கப்படுவதை நீங்கள் பொய்யென தூற்றுகின்றீர்கள் நிச்சயமாக உங்கள் மீது கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களோ கண்ணியமிக்க எழுத்தர்களாவர் உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் அறிகின்றார்கள் திண்ணமாக நல்லவர்கள் இன்பத்தில் திளைத்திருப்பார்கள் மேலும் சந்தேகமின்றி தீயவர்கள் நரகத்திற்குச் செல்வார்கள் கூலி கொடுக்கப்படும் நாளில் அதில் அவர்கள் நுழைவார்கள் மேலும் அதிலிருந்து அவர்கள் காணாமல் போய்விட முடியாது மேலும் கூலி கொடுக்கப்படும் நாள் என்னவென்று நீர் அறிவீரா ஆம் கூலி கொடுக்கப்படும் அந்நாள் எத்தகையது என்று உமக்கு தெரியுமா என்ன அந்நாளில் எந்த மனிதனுக்காகவும் எதையும் செய்திட எவருக்கும் சக்தி இராது தீர்ப்பு வழங்குவது அந்நாளில் முற்றிலும் அதிகாரத்தில் இருக்கும்